அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மாணவர்களே, வீடுகளில் இருந்து நாம் அனைவரும் காணொளி மூலமாக கல்வி பயின்று வருகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இன்று காணொளி மூலமாக காண இருக்கின்ற தமிழ் பாடம் திராவிட மொழி குடும்பம் என்ற பாடப்பகுதியை நாம் இன்று பார்க்கப் போகிறோம். இந்த திராவிடர் என்று சொல்லுகின்ற சொல்லானது யாருக்கு வழங்கப்பட்டது, எந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வழங்கப்பட்டது என்று பல வரலாற்று அறிஞர்களுடைய கருத்து கூறப்படுகிறது. அதில் முக்கியமாக தென்னிந்தியா பகுதியை திராவிட நாடு என்றும் அவர்கள் பேசிய மொழி திராவிட மொழி என்றும் இவர்களுடைய பூர்வீகம் லெமூரிய கண்டம் என்றும் இந்த லெமூரிய கண்டம் கடலுக்கழியில் மூழ்கின காரணத்தினால் அங்கு வசித்த மக்கள் பல்வேறு திசைகளில் குடிபெயர ஆரம்பித்தார்கள். அப்படி குடிபெயர்ந்தவர்கள் பல உலக நாடுகள் மத்தியிலும் குடிபெயர்ந்து வசிக்க ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு பகுதி நம்முடைய தென்னிந்திய பகுதியில் வந்து குடியேறினார்கள். அந்த தென்னிந்திய பகுதியில் குடியேறிய மக்கள் தான் முதலில் திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த திராவிடர்கள் பிற்காலத்தில் நாளடைவில் காலகட்டத்தில் காலப்போக்கின் காரணமாக வட இந்தியாவுகளும் குடியேற ஆரம்பித்தார்கள். இப்படி இந்தியா முழுவதுமாக முதலில் மனிதன் தோன்றி வளர்த்த நாகரிகம்தான் திராவிட நாகரிகம். அந்த திராவிடர்கள் பேசிய மொழிதான் திராவிட மொழி. அந்த திராவிட மொழியினுடைய சிறப்பினை தான் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. குமரிக்கண்டம் என்ற பெயரை கேட்டவுடன் நம் தமிழ்நாடுதான் என்று நினைத்து விட வேண்டாம். என்றிருந்து சரியாக 20,000 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய தமிழ்நாடு எவ்வளவு பெரியதாக இருந்தது தெரியுமா? இங்குதான் உலகின் முதல் மனிதன் பிறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இங்குதான் நம் மூதாதையர்கள் வாழ்ந்தனர். இங்குதான் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கும் நம் தமிழ் பிறந்தது. இங்குதான் இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் தொடங்கி கிழக்கே ஆஸ்திரேலியா முதல் மேற்கே மடகாஸ்கர் வரையுள்ள அந்தமான், இலங்கை, மாலத்தீவு போன்ற அனைத்து நாடுகளையும் உள்ளடக்கி இந்திய பெருங்கடலில் அமைந்திருந்த மாபெரும் தீபகற்ப நாடுதான் நம் தமிழ்நாடு. இதுதான் தற்போது லெமூரியா கண்டம் என்று அழைக்கப்படும் குமரிக்கண்டமாகும். ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த மாபெரும் தமிழ் கண்டம் தற்போது கடலுக்கடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. குமரிக்கண்டத்தை பற்றிய ஆதாரங்கள் அறிவியல் ரீதியாக இல்லாமல் திருக்குறள், சிலப்பதிகாரம் போன்ற சங்க இலக்கியங்களில் மட்டுமே இருப்பதால் இதை உண்மை என்று பலரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சியின்படி குமரிக்கண்டம் இல்லை என யாரும் இன்று வரை நிரூபிக்கவில்லை. ஆகவே குமரிக்கண்டம் இருந்திருப்பதற்கான தொல்லியல் ரீதியான சில காரணங்களை பற்றி பார்ப்போம். தென்னாப்பிரிக்காவில் உள்ள விட் வாட்டர்ஸ் ரேண்ட் என்ற பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த லீவிஸ் ஆஷ்வால் என்பவரின் தலைமையில் ஒரு குழு மொரிஷியஸ் தீவில் உள்ள கடற்கரை பகுதிகளில் நடத்திய ஆராய்ச்சியில் 3 கோடி ஆண்டுகள் பழமையான ஜிர்கான் எனப்படும் பல வண்ணங்களில் ஒளிரும் கனிமங்கள் நிறைந்த பாறைகளை கண்டுபிடித்தனர். மேலும் இத்தீவின் மற்ற பகுதிகளில் உள்ள பாறைகள் அனைத்தும் 90 லட்சம் ஆண்டுகள் மட்டுமே பழமையானதாக இருக்க, இப்பாறைகள் மட்டும் எப்படி 3 கோடி வருடங்கள் பழமையானதாக உள்ளது என்று அவர் செய்த ஆராய்ச்சியில் இப்பாறை படிவுகள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய பெருங்கடலில் மாபெரும் கண்டமாக இருந்திருக்க வேண்டும் என்றும், சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட மாபெரும் கடல் சீற்றம் மற்றும் கண்டத்தட்டு நகர்வினால் அக்கண்டம் முழுமையாக அழிந்துள்ளது என்றும், மேலும் இப்பாறை படிவுகள் கடல் பேரலையினால் இத்தீவை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் உறுதியாக கூறுகிறார். இந்திய பெருங்கடலின் சராசரி ஆழம் 4 கிலோமீட்டர்களாக இருந்தாலும் பல இடங்களில் 2 கிலோமீட்டர்களுக்கும் குறைவாகவே உள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரியை ஒட்டி 300 கிலோமீட்டர் தூரம் வரை கடலின் ஆழம் வெறும் 0.5 கிலோமீட்டர் தான். ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் காணப்படும் மரங்கள், விலங்குகள், தாவரங்கள் ஒன்று போல் இருப்பது ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்க மலைவாழ் பழங்குடி மக்கள் பேசும் மொழி தமிழினை ஒத்து இருக்கின்றது. வெறும் 4,000 வருடங்கள் பழமை கொண்ட சுமேரியன் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தினை உலகின் தொன்மையான நாகரிகம் என்று தற்போதைய அறிவியல் ஆராய்ச்சிகள் கருதும் நிலையில், தமிழ்நாட்டில் உள்ள கடலோர பகுதிகளை ஆராய்ச்சி செய்த கிரஹாம் ஹான்காக் என்ற ஆராய்ச்சியாளர் பூம்புகார் எனப்படும் காவிரி பூம்பட்டினத்தை சார்ந்த நாகரிகமானது சுமார்
11,000 ஆண்டுகள் பழமையானது என்றும் அந்த நாகரிகம் கடற்கோள்களால் அழிந்தது என்றும் கூறுகின்றார். மேலும் அந்த இடங்களை நன்றாக ஆராய்ந்தோம் என்றால் பல உண்மைகள் வெளிவரும் என்றும் அந்த இடத்தினை ஆராயாமல் இதுவரை விட்டு வைத்திருப்பது தமக்கு வியப்பளிப்பதாகவும் கூறுகின்றார். ஆனால் இந்த ஆராய்ச்சிகளை இந்திய அரசு மேற்கொள்ள எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. மேலும் பூம்புகார் பற்றிய எந்த தகவல்களும் மக்களுக்கு முறைப்படி அறிவிக்கப்படவும் இல்லை. குமரிக்கண்டம் என்ற மாபெரும் நிலப்பரப்பு இருந்த உண்மையை மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, இங்குள்ள சில தமிழ் மக்களே அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். இவ்வளவு பழமையான தமிழனின் வரலாற்றை பெருமையுடன் உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டிய இந்திய அரசும் எந்த அக்கறையும் காட்டாமல் இருப்பது வேதனையான விஷயம். இந்திய அரசு வெளிக்கொண்டு வராத நம் வரலாற்றை நாமே இந்த உலகிற்கு பரப்புவோம். இனிமேல் நாம் 2,000 வருடம் பழமையானவர்கள் என்ற பழங்கதையை விட்டுவிட்டு 20,000 வருட பழமை கொண்ட உலகின் முதல் இனம் நம் தமிழினம் என்று பெருமையுடன் கூறுவோம். அந்த திராவிட மொழியினுடைய சிறப்பை நம் பாடப்பகுதியில முதல் பாடப்பகுதியிலே நமக்கு அது கொடுக்கப்பட்டுள்ளது. இயல் 1 மொழி என்ற பொருண்மையின் கீழ் அமைந்துள்ள அமுதம் அமுதென்று பேர் என்ற இயலில் திராவிட மொழி குடும்பம் என்ற உரைநடை பகுதியை நாம் இப்பொழுது காண்போம். இந்த திராவிட மொழி அன்னை மொழியாக கருதப்படுகிறது. அன்னை சொன்ன மொழி, ஆதியில் தோன்றிய மொழி, காலம் தோறும் தன்னை புதுப்பித்து கொண்டு கன்னித்தமிழாய், பைந்தமிழாய், கணினித்தமிழாய் இயங்கும் தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றியும் அவற்றை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்வதே நம்முடைய பாடப்பகுதியுடைய கருத்து. இந்த மொழி, அதாவது திராவிட மொழி, எப்பொழுது தோன்றியது, அந்த மொழியினுடைய தோற்றம் எப்பொழுது என்று கணக்கிட்டு பார்த்தால், மனிதன் தமக்கு தோன்றிய எண்ணங்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவியே இந்த மொழி. மனிதன் தான் உணர்வை இந்த மொழி மனிதன் தான் உணர்வை தனக்கு தோன்றிய எண்ணங்களை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக கண்டுபிடித்த உத்தி வழிதான் இந்த கருவிதான் இந்த மொழி என்பது ஆகும். இந்த மொழியை மனிதன் தம் எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு கூறுகளை பயன்படுத்தினான். அதில் ஒன்று மெய்ப்பாடுகள். இந்த மெய்ப்பாடுகள் என்பது உடலுடைய அசைவுகள், உடலுடைய வெளிப்பாடுகள். 2வது கூறு சைகைகள். இந்த மெய்ப்பாடுகளும் சைகைகளும் மூலமாக முதலில் தன் கருத்தை மனிதன் வெளிப்படுத்தினான். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கருத்தை ஓவியங்கள் மூலமாகவும் ஒலிகள் மூலமாகவும் மனிதனுடன் தான் நினைத்த கருத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தான். அப்படி வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய மெய்ப்பாடுகள் என்று சொல்லக்கூடிய சிரிப்பு, அழுகை, கோபம், பயம், இந்த உணர்வுகள் தோன்றும் பொழுது, கோபம் ஏற்படும் போது முகத்தினுடைய வெளிப்பாடு, முகத்தினுடைய பாவனை என்ன, சந்தோஷமாக இருக்கும்போது சிரிக்கும்போது அந்த முகத்தினுடைய பாவனை என்ன என்பதெல்லாம் இந்த மெய்ப்பாடுகள் மூலமாக இதனை நாம் அறிந்து கொள்வோம். இந்த கருத்துக்களை தான் நீங்கள் இப்பொழுது இந்த படத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முதலில் மனிதன் பருப்பொருளை மட்டும், அதாவது மிகப்பெரிய பொருளை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடியும். நுண்பொருள்களை அவனால் உணர்த்த முடியாது. அதனால் மனிதன் ஒலியை கண்டுபிடித்தான். அந்த ஒலியை கொண்டு மனிதன் சைகைகளோடு அந்த மொழியை மற்றவர்களுக்கு கொண்டு சென்று சேர்த்தான்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதன் முதல் முதலில் மொழியை வளர்ப்பதற்காக தன்னை உட்படுத்தி கொண்டான். இப்படிப்பட்ட திராவிட மக்கள் தான் குடியேறிய பகுதிகளில் நிலப்பகுதியை இட அமைப்பு பொறுத்து மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் ஐவகை நிலப்பகுதியில் குடியேறினார்கள். அந்த நிலப்பகுதியுடைய இட அமைப்பை பொறுத்து அவர்கள் தன் ஒலியை பயன்படுத்தினார்கள். அவர்கள் இந்த ஒலியை பயன்படுத்துவதற்கு மூல காரணமாக இருந்தது இடத்தினுடைய அமைப்பு, ரெண்டாவது இயற்கையினுடைய அமைப்பு. இந்த இரண்டு கூறுகளை பொறுத்தே அவர்கள் ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்கினர். இந்த முயற்சி, ஒலியுடைய முயற்சி, பிறப்பு தொடர்பாக, அமைப்பு தொடர்பாக, உறவு தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பல குடும்பங்களாக பிரிக்கப்பட்டது. அதாவது மொழி குடும்பமானது இந்த மொழி பேசுபவர்கள் பிறப்பின் அடிப்படையிலும் தொடர்பின் அடிப்படையிலும் அமைப்பின் அடிப்படையிலும் உறவுகள் அடிப்படையிலும் பல குடும்பங்களாக பிரிக்கப்பட்டது. ஏறக்குறைய இந்தியாவில் 1300 மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதுமாக இந்த 1300 மொழிகள் பேசப்பட்டாலும் உலகில் 10 மொழி குடும்பங்கள் காணப்படுகிறது. அந்த உலக 10 மொழி குடும்பங்களில் நம்முடைய இந்தியாவில் மட்டும் 4 விதமான மொழி குடும்பங்கள் காணப்படுகிறது. அந்த 4 விதமான குடும்பங்கள் இந்தியாவில் காணப்படுவது, 1 இந்தோ ஆசிய மொழிகள், 2 திராவிட மொழிகள், 3 ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், 4 சீன திபெத்திய மொழிகள். இப்படியாக 4 விதமான மொழி குடும்பங்கள் நம் இந்தியாவில் காணப்பட்டன. அதனால் பல கலப்படமான பல வகைப்பட்ட கிளை மொழிகளும் இந்தியாவில் தோன்றின. அந்த கிளை மொழிகள் பேசப்படுவதால் இந்திய நாடானது மொழிகளுடைய காட்சி சாலையாக கருதப்படுகிறது. இந்திய நாடு மொழிகளுடைய காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம் என்பவராவார். இந்த சா அகத்தியலிங்கம் இந்தியாவை மொழிகளுடைய காட்சி சாலை என்று குறிப்பிடுகிறார். உலக நாடுகளுடைய நாகரிகங்களில் 1 நம் இந்திய நாகரிகமாகும். அந்த இந்திய நாகரிகத்தில் சிறப்பானது திராவிட நாகரிகம். இந்த திராவிட நாகரிகம்தான் பழமையான ஒரு நாகரிகம். இதை வரலாற்று அறிஞர்கள் ஆதாரத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். உதாரணமாக இந்தியாவுடைய நாகரிகம், திராவிட நாகரிகம் மிகவும் பழமையானது என்று அறியக்கூடிய இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆராய்ந்து பார்த்தால் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிடர்களே. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாக காணப்பட்டது. அந்த நகரத்தை நிர்மாணித்த பெருமை யாரை சாரும் என்றால் நம்முடைய திராவிட வம்சத்தை சார்ந்தது. இப்படிப்பட்ட திராவிடம் என்ற ஒரு சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர் ஆவார்.
இந்த குமரில பட்டர் என்பவர் தான் இந்த திராவிடம் என்ற சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தினார். இந்த தமிழ் என்ற சொல்லும் இந்த தமிழ் என்பதே திராவிட மொழியிலிருந்து தான், தமிழ்ச்சொல்லிலிருந்து தான் இந்த திராவிட மொழி பிறந்தது, திராவிடம் பிறந்தது என்ற ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆக தமிழிலிருந்து திராவிடா என்ற சொல் பிறந்தது என்பதை இந்த குமரிலப்பட்டர் கூறுகிறார். இந்த தமிழ் எப்படி மருவியது, எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறியது என்பது, தமிழ் என்பது தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா என்று பல்வேறு மாற்றங்களை பெற்று இன்று காணப்படுகிறது என்று இந்த தமிழ்மொழி திராவிடம் என்ற ஒரு சொல்லை மாறுவதற்காக எத்தனை நிலைகளை மேற்கொண்டது என்பதை ஈராஸ் பாதிரியார் என்பவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். ஆக இந்த ஈராஸ் பாதிரியார் என்பவர் தமிழில் இருந்து தான் திராவிடம் என்ற சொல் பிறந்தது என்று ஆராய்ச்சி மூலமாக நிரூபித்து காட்டியுள்ளார். இந்த மொழியை மேலும் ஆராய்ச்சி செய்வதற்காக பல அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் முற்பட்டனர். அந்த மொழியினுடைய ஆய்வின் அடிப்படையில் ஒரு கருத்துக்களும் ஆய்வு கட்டுரைகளும் சமர்ப்பிக்கப்பட்டன. அதில் 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழியே அனைத்திற்கும் மூலமொழி, பிற மொழிகள் அந்த வடமொழியில் இருந்து தான் பிறந்தது என்று கருத்து நிலவி வந்தது. அதாவது சமஸ்கிருதம்தான் மூலமொழி என்றும் அந்த சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் பிறந்தது என்று பலர் கூறி வந்தனர். இப்படிப்பட்ட 18ஆம் நூற்றாண்டில் நிலவி வந்த கருத்தை தமிழ்தான் மூத்த மொழி என்றும் தமிழிலிருந்து தான் பிற மொழிகள் பிறந்தது என்றும் கருத்துக்களை சொன்னவர் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர். இந்த பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஆய்வு செய்து இவை அத்தனையும் ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தவை என்று நிரூபித்து காட்டினார். அடுத்தபடியாக அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வடமொழி என்பது ஐரோப்பிய மொழி என்றும் அந்த ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சார்ந்தது என்றும் அவர் நிரூபித்து காட்டார். ஏனென்றால் வடமொழி என்பது ஆரியர்களுடைய மொழி, ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து கைபர் போரன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவி சிந்து சமவெளி நாகரிக பகுதியிலும் கங்க சமவெளி நாகரிக பகுதியிலும் குடியேறி பிற்காலத்தில் அது 2000 ஆண்டுகளில் தான் நடந்தது. அவர்கள் பேசிய மொழி தான் ஆரிய மொழி. ஆரியர்கள் வெளிநாட்டு, அதாவது ஐரோப்பியர்கள், ஐரோப்பிய மொழி சார்ந்தது. சமஸ்கிருதம் என்பது ஐரோப்பிய மொழி சார்ந்தது, அது திராவிடம் என்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தது அல்ல என்று தெளிவாக கோடிட்டு காட்டியவர், நிரூபித்தவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் ஆவார். இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு மொழி ஆய்வாளர் மார்க்ஸ் முல்லர். இந்த மார்க்ஸ் முல்லர் கருத்து திராவிட மொழி ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என கூறினார். ஆக திராவிட மொழி என்பதுக்கும் வடமொழிக்கும் சம்பந்தம் இல்லை, இது வேறுபட்டது என்று அவருடைய கருத்தை அவர் வெளியிட்டார். பிறகு 1956ஆம் ஆண்டு மொழி ஆய்வாளர் கால்டுவெல் என்பவர் திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் என்ற தன்னுடைய நூலில் திராவிட மொழிகள் ஆரிய குடும்பத்திலிருந்து, ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை, இதற்கும் திராவிட மொழிக்கும் ஆரிய குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நிரூபித்து காட்டியவர் தான் இந்த
கால்டுவெல் என்பவர். இப்படி இந்தியாவில் பல்வேறு மொழிகள் பேசப்படுகிறது. இந்தியாவில் ஏறக்குறைய 28 மொழிகள் பேசப்படுகிறது. இந்த மொழியைத்தான் நாம் இப்பொழுது பிரித்து திராவிட மொழிகள் எத்தனை, திராவிட மொழிகளே 28, அது என்னென்ன மொழிகள் என்பது மொழி குடும்பம் என்ற ஒரு தலைப்பில் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இப்போது திராவிட மொழி குடும்பம் எவை எவை என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த திராவிட மொழி ஏற்கனவே சொன்ன இட அமைப்பு அல்லது நில அமைப்பை பொறுத்து மாறுபடுகிறது என்று. இந்த நில அமைப்பை பொறுத்து இந்த மொழியை, திராவிட மொழியை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை 1, தென் திராவிட மொழிகள். 2, நடு திராவிட மொழிகள். 3, வட திராவிட மொழிகள். இப்படியாக 3 விதமான மொழி குடும்பத்தை நாம் திராவிட மொழி குடும்பத்தை பிரிக்கலாம். இதில் திராவிட மொழியை சார்ந்தவை, தென் திராவிட மொழியை சார்ந்தவை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்பது தெற்கு பகுதியில் இருப்பதனால் தென் திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள் தெலுங்கு மற்ற சில மொழிகளும் நடு திராவிட மொழிகளை மொழி குடும்பத்தை சார்ந்தது. வட திராவிட மொழிகள் என்பது பிராகு என்ற வடமொழி பகுதியை காண்பது. இதனை நான் இங்கே அட்டவணைப்படுத்தியுள்ளேன். அந்த அட்டவணை படித்து உள்ள மொழி குடும்பத்தை கண்டு நீங்கள் என்னென்ன மொழிகள் எந்தெந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் பேசினார்கள் என்பதை அறிந்து கொள்வோம். அந்த மொழி குடும்ப அட்டவணை அட்டவணையை தான் நான் இப்பொழுது உங்களை வெளியிட்டுள்ளேன். அந்த அட்டவணையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்படியாக இந்த பட்டியலில் உள்ள மொழிகள் மொத்தம் 24 தான் இருக்கும். இந்த 24 மொழிகளை தவிர இந்த தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் என்று பட்டியலிடப்பட்டுகின்ற இந்த பட்டியலில் 24 மொழிகள் காணப்படுகிறது. இப்போது தற்காலிகமாக அண்மையில் கண்டறிந்த ஒரு சில மொழிகள் அதில் சேர்க்கப்பட வேண்டும். அவை 1, எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. இப்படியாக இந்த 4 மொழி குடும்பங்கள் மீண்டுமாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மொழி குடும்பத்தோடு சேர்க்கப்படும். ஆக திராவிட மொழிகள் மொத்தம் 28 வகையை சார்ந்தது. அந்த 28 வகைகளில் வட திராவிடத்தில் 3 மொழிகளும், நடு திராவிடத்தில் 12 மொழிகளும், தென் திராவிடத்தில் ஒரு 9 மொழிகளுமாக சேர்ந்து ஆகவே மொத்தம் 28 மொழிகள் நம்முடைய திராவிட மொழி குடும்பத்தில் காணப்படுகிறது. அதை இந்த அட்டவணையில் தெளிவாக கண்டு உங்கள் புத்தகத்திலையும் உங்கள் பாடநூலையும் கொடுக்கப்பட்டுள்ளது, அதை அறிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த 28 திராவிட மொழிகளும் பண்புகளை படைத்தது, ஒரு சில பொது பண்புகளை கொடுத்தது. அந்த பொது பண்புகள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த திராவிட மொழிகள் சொற்களின் அடிப்படையில், இந்த திராவிட மொழி சொற்கள் மற்ற சொற்களுக்கு அடிச்சொல்லாக காணப்படுகிறது. ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்க, அடிச்சொல்லாக காணப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொல்லை எடுத்துக்குவோம். கண் என்ற ஒரு சொல்லை எடுத்துக்குவோம். அந்த கண் என்ற சொல் இந்த திராவிட மொழிகளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை நான் இந்த படத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறேன். அதை கண் என்பது, அதாவது திராவிட மொழியில் தமிழில் நான் சொல்ல போகிறது அத்தனை திராவிட மொழிகள் தான். அந்த கண் என்ற சொல் தமிழில் எவ்வாறு வழங்கப்படுகிறது, பிற மொழிகளில் எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இப்போது தமிழில் கண் என்றும், மலையாளத்தில் கண்ணு என்றும், தெலுங்கில் கன்று என்றும், கண்ணு என்றும், குரூக்கில்
கண் என்றும் பர்ஜியில கென் என்றும் தோடாவில் கொன் என்றுமாக அழைக்கப்படுகிறது. ஆக எல்லாத்துக்கும் ஒற்றுமையை பாருங்கள். ரூட்டு வடகை இன் இன் என்ற ஒரு வார்த்தைகளை கொண்டுள்ளது. ஆக இந்த திராவிட மொழி சொல்லு தான் அடிச்சொற்களாக காணப்படுகிறது. அதே போல எண்களுடைய ஒற்றுமையும் நம்ம காணலாம். இப்போ சொல்ல எப்படி ஒற்றுமை காணப்பட்டதோ அதே போல எண்களும் ஒற்றுமையை காணப்படுகிறோம். இப்போ ஒரு மூன்று என்ற ஒரு எண்ணை எடுத்துக்கொள்வோம். நம்ம எடுத்துக்கலாம், எதனால் ஒன்று மூணு அஞ்சு பத்து நூறு எதனால எடுத்துக்கலாம். ஆகையினால மூன்று என்ற ஒரு சொல்லை எடுக்கும் பொழுது அல்லது ஒரு எண்ணை எடுக்கும் பொழுது அந்த மூன்று என்ற சொல் தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, மலையாளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, தெலுங்கில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, கன்னடத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை இப்போது நாம் பார்ப்போம். இந்த எண்ணு பெயரில் எண் ஒற்றுமையை காணுவோம். மூன்று இது தமிழ்ச்சொல். இப்போ தமிழில் மூன்று என்றும் மலையாளத்தில் மூணு என்றும் தெலுங்கில் மூடு என்றும் கன்னடத்தில் மூறு என்றும் துளுவத்தில் மூஜி என்றும் இந்த மூன்று என்ற எண்ணை குறிக்கக்கூடிய சொற்களாக அமைந்து காணப்படுகிறது. ஸோ பார்த்தீர்களா எவ்வளவு ஒற்றுமை. ஆக தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு இவை யாவும் தமிழில் பிறந்து சென்றது, தமிழிலிருந்து வளர்ந்தது என்பதற்கு ஒற்றுமையை நாம் இப்பொழுது கண்டோம். இதேபோல் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் நாம் பார்த்துருக்கிறோம். அந்த தமிழ் எழுத்துக்களில் குறில் நெடில் என்பவை காணப்படுகிறது. இந்த குறில் நெடில் வேறுபாடு எவ்வாறு காணப்படுகிறது என்பதை நாம் அடுத்த ஒரு அட்டவணையில் ஒரு படத்தின் மூலமாக நான் விளக்குகிறேன். குறில் நெடில் வேறுபாடு. இந்த திராவிட மொழிகளில் உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களும் இருக்கிறது. குறில் எழுத்து ஐந்தும் நெடில் எழுத்து ஏழுமாக ஆகமத்தில் 12 உயிரெழுத்துக்களில் குறில் நெடில் காணப்படுகிறது. அந்த குறில் நெடிலுடைய வேறுபாடுகளை இந்த படத்தின் மூலமாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். அதில் குறிலில் உயிரெழுத்து, அந்த உயிரெழுத்தில் குறில் எழுத்துக்கு இங்கே படத்தில் பல் என்ற ஒரு சொல் கொடுக்கப்பட்டுள்ளது. படம் பாருங்கள், பல். இப்போ பல் என்பது ஒரு குறில் எழுத்து. அதுக்கே நெடில் எழுத்துப்பாரு பால். படு என்பது அடுத்து குறில் எழுத்து, குறிச்சொல், குறில் சொல். பாடு என்பது நெடில் வகையை சார்ந்தது. தடி என்பது குறிலும் தாடி என்பது நெடிலுமாக காணப்படுகிறது. இவ்வாறு குறில் நெடில் இந்த வகையிலும் வேறுபாடுகள் காணப்படுவதை நாம் இந்த படத்தின் மூலமாக அறிந்து கொள்வோம். அதற்கு அடுத்தபடியாக பால் பாகுபாடு. பால் என்றால் இங்கே இனம். அந்த பால் பாகுபாடு திராவிட மொழியில் எவ்வாறு காணப்படுகிறது என்பதை காணலாம். திராவிட மொழிகள் பொருளின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழியில் இவ்வாறு வேறுபாடு இல்லை. தமிழில் மட்டுமே அந்த பால் பாகுபாடு காணப்படுகிறது. தமிழில் மட்டும்தான், உயிரற்ற பொருள்களுக்கும் கண்ணுக்கு புலப்படாத பொருள்களுக்கும், அது உயிரற்ற பொருள் கண்ணுக்கு புலப்படாத பொருள், இந்த ரெண்டுக்கு கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்துகின்றன. அதில் முக்கியமானது பாரு, இந்த படத்தில் கொடுக்குற கை விரல், இந்த கை விரல், இந்த கை விரலை பெண் பால் என்றும் காலையுடைய விரலை ஆண் பால் என்றும் கூறுகின்றனர். ஆக கை விரலை பெண் பெண் பால் என்றும் கால் விரலை ஆண் பால் என்றும், ரெண்டுமே விரல் தான், கையில் இருக்கிறதும் விரல் தான், ஆனால் காலில் இருப்பதும் விரல் தான்,
ரெண்டுமே விரல் தான், ஆனாலும் கையில் இருக்கின்ற விரலுக்கு ஆண்பால் என்றும் காலில் இருக்கின்ற விரலுக்கு பெண்பால் என்றும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வடமொழியில் இந்தவாறு வேறுபாடு. ஜெர்மன் மொழியில் நம்முடைய மூக்கு, வாய், கண் ஆகியவை வெவ்வேறு பால்களாக சுட்டப்படுகிறது. தமிழ் மொழியில் எப்படின்னா ஜெர்மன் மொழியில் வெவ்வேறு மாதிரி காட்ட சுட்டப்படுகிறது. அவருடைய விளக்கத்தை இந்த படத்தில் பார்த்துங்க. ஆக இவ்வாறு மூக்குக்கு பெண்பால் என்றும் வாய்க்கு ஆண்பால் என்றும் கண்ணுக்கு பொதுப்பால் என்றும் அழைக்கப்படுகிறது. இவை அறிவுக்கு பொருத்தமான பால் பாகுபாட்டை கொண்டிருக்கவில்லை, ஆனால் திராவிட மொழி என்று கொள்ளப்படுகிறது. உயர்தினை ஆண்பால் பெண்பால் ஒருமையை நாம் காணுவோம். இங்கு அக்ரிணையில் பொருள்களில் ஆண் பெண் பால் அடிப்படையில் பிரித்தாலும் அவற்றுக்கு பால்கள் காட்டுகின்ற விகுதி இல்லை. உயர்தினைக்கு இருக்குது ஆண்பால் பெண்பால்னு இருக்கே, ஆனால் அக்ரிணைக்கு நம்ம பிரித்தாலும் அதுக்கு ஆண் பெண்ணு பிரித்தாலும் அதற்கு விகுதிகள் இல்லாமல் காணப்படுகிறது. அதற்கு உதாரணமாக ஒரு படத்தை காட்டுறேங்க, ஒன்று பாருங்க. இந்த குரங்கு, இந்த குரங்கு என்பதை கடுவன் என்று அதாவது ஆண்பால் என்றும், மந்தி அதாவது அதே குரங்கு பெண்பாலுக்கு மந்தி என்று பெயர். அடுத்தது யானை, ஆண் யானைக்கு ஒரு பாலும் பெண் யானைக்கு வெவ்வேறு பெயரும் கொடுக்கப்படுகிறது. களிறு என்பது ஆண் யானையாகவும் பிடி என்பது பெண் யானையாகவும் கருதப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. ஸோ இவ்வாறு பல்வேறு அக்ரிணை பொருள்களுக்கும் ஆண்பால் பெண்பால் என்று பெயரிட்டு அழைக்கின்றனர். இப்போ இந்த திராவிட மொழியில் சொல்கள் அதாவது சொல் ஒற்றுமை எப்படி இருக்கிறது, அந்த சொற்கள் எவ்வாறு உணர்த்த முடியும், பாலை உணர்த்துகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்போ திராவிட மொழியில் சொல் ஒற்றுமை எவ்வாறு இருக்குது, திராவிட மொழி சொல் ஒற்றுமை. இவ்வாறு உதாரணத்துக்கு ஒரு மரம் என்ற ஒரு சொல்லை எடுத்துக்குவோம். மரம், இந்த மரம் என்ற சொல் தமிழில் மரம்தான், ஆனால் கூர்க்கில் மர, கன்னடத்தில் மரம்தான், மலையாளத்திலையும் மரம்தான், ஆனால் துளுவில் மர, தெலுங்கில் மானு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அதனுடைய அட்டவணை படத்தை நான் இந்த படத்தில் காட்டுறேன், அதையும் பார்த்து இப்போ சொல் ஒற்றுமை பார்த்தாச்சு. அடுத்தபடியாக எண் ஒற்றுமையை நாம் காணலாம். எண்கள், இந்த எண்களில் தமிழ் சொல்ல பாரு, தமிழில் ஒன்று. இப்போ ஒன்று என்பதை கன்னடத்தில் ஒந்து என்று சொல்லுகிறார்கள், தெலுங்கில் ஒக்கட்டின்றார், மலையாளத்தில் ஒன்று, துளுவில் ஒஞ்சி. ஆக இப்போ இவ்வாறாக எண் நம்பர் ஒன்றை மட்டும் இத்தனை மொழியிலும் வெவ்வேறு உச்சரிப்பில் ஒலியில் உச்சரிக்கப்படுகிறது. தமிழில் ஒன்று என்றும், கன்னடத்தில் ஒந்து என்றும், தெலுங்கில் ஒக்கடியினும், மலையாளத்தில் ஒன்றுனும், துளுவத்தில் ஒஞ்சி என்றும் பல்வேறு ஓசையில் அந்த எண்களை பெயரிட்டு அழைக்கின்றனர். இவ்வாறாக நம்ம எல்லா நம்பரையும் கூட்டிக்கிட்டே போகலாம். நம்ம ஒன்றுக்கு சொல்லிட்டேன், அப்புறம் ஒன்று, ரெண்டு, நாலு, அஞ்சு, நூறு, ஆயிரம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட சொற்களுடைய ஒற்றுமையை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். எண் ஒற்றுமை, இப்படிப்பட்ட திராவிட மொழிகள் பொது பண்புகளை பார்த்தோம். இப்பொழுது தனித்தன்மைகள், திராவிட மொழியினுடைய
சிறப்பான தன்மைகள் என்ன, தனித்தன்மைகள் என்ன என்பதை ஒரு சில கூறுகளை கொண்டு நாம் பார்ப்போம். ஒன்று, முதல்ல தமிழானது அதாவது தனித்தன்மையில் ஒரு முதல் தன்மை, தொன்மையான இலக்கணம் வளமை உடைய ஒரு மொழி தமிழ் அல்லது திராவிட மொழி. ரெண்டாவது, தனித்தன்மை இலக்கண வளம் கொண்டு தனித்து இயங்குகின்ற ஒரே மொழி நம்முடைய திராவிட மொழி அல்லது தமிழ் மொழி. பிற மொழிகளுடைய தாக்கம் அல்லது கலப்பு இதில் குறைவு. ஆக பிற மொழிகளுடைய தாக்கம் குறைந்த மொழி தமிழ் மொழி. பண்டைய காலத்தில் கல்வெட்டுகள் அனைத்தும் பெரும்பாலுமாக தமிழிலேயே காணப்படுகிறது, வேற எந்த மொழியிலும் இல்லை. இன்றைக்கி தான் நம்ம கலந்துட்டோம் பிற மொழி கலப்பு, ஆனால் பண்டைய காலத்தில் தமிழை தவிர வேற எந்த மொழியும் இல்லை. ஆகவே மூல திராவிட மொழி பண்புகளை உடையது. ஆக திராவிட மொழியுடைய பண்புக்கு உதாரணமாக எது இருக்கிறேன்னா இந்த தமிழ் மொழி தான். தமிழில் மட்டும்தான் ஒரு பொருளை குறிக்க பல தமிழ் சொற்கள் காணப்படுகிறது. ஒரு சொல்லே அந்த தமிழ் சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு பல பெயர்கள் இருக்கிறது, பல சொற்கள் இருக்கிறது. சில திராவிட மொழிகளுக்கு தாயகமாக விளங்குகிறது. மேலே சொன்னாலே 28 மொழிகள். அந்த 28 திராவிட மொழிகளுக்கும் தாயாகனா இதுகிட்டிருந்து பிறந்து போனதுதான். உதாரணத்துக்கு தமிழிலிருந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இது மாதிரி போன்ற மொழிகள் வந்து இங்கிருந்து பிரிந்து போனதுக்கு தாயாக கருதப்படுகிறது. இங்கிருந்து பிறந்தது, தமிழிலிருந்து பிறந்தது என்று சொல்லலாம். பல நாட்டு மக்கள் பேசுகின்ற மொழி, பல நாட்டு மக்கள் பேசுகின்ற மொழியாக இது காணப்படுகிறது. தமிழ் மொழியில் இன்றைக்கும் மொரிஷியஸ் நாடுகளில் பணத்தாள்கள் தமிழ் மொழியில் அச்சடித்து வெளியிடுறாங்க. இன்னும் அவங்க நம்ம நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் தமிழ் மொழியை அந்த பணத்தாள்களில் அச்சிட்டு வெளியிடுற பழக்கம் எங்கே இருக்குன்னா மொரிஷியஸ் நாட்டில் இப்போவும் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட தமிழ் மொழியை பேசும் நாம் தமிழனென்று கூறுவோம், தலை நிமிர்ந்து நிற்போம். என்ன மாணவர்களே, நீங்கள் திராவிட மொழி குடும்பத்தை பற்றி பல செய்திகளை கண்டும் கேட்டும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் திராவிட மொழி குடும்பத்தினுடைய வினாவிடை பகுதிக்கு கடந்து செல்ல போகிறோம். இந்த வினாவிடை பகுதியில் உங்களுக்கு 25 வினாக்களுக்கு விடைகளும் தரப்படும். அந்த 25 வினாக்களுக்கும் விடைகளையும் நீங்கள் தெளிவாக படித்து அறிந்து கொண்டால் பிறகு நான் கேட்கப் போகின்ற வினாவிடைகள் இப்போ தேர்வுக்கு நீங்கள் எளிதில் விடையளிக்கலாம். இந்த 25 கேள்விகளிலிருந்து தான் 10 வினாக்கள் கேட்கப்படும். அந்த 10 வினாவில் நீங்கள் 10 மதிப்பெண்கள் எளிதாக பெறலாம். அப்படி எளிதாக பெறுவதற்காக இப்பொழுது நாங்கள் அந்த 25 வினாக்களுக்கு விடையுடன் கூடிய ஒரு காணொளியை நான் இப்பொழுது படைக்கிறேன். அந்த காணொளியை காணுங்கள், அதன் மூலம் விடைகளையும் அறிந்து கொள்ளுங்கள். வருகின்றேன், வாருங்கள் கண்ணொளிக்குள் போகலாம். வினா 1, மொழி என்பது யாது? மனிதன் தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். வினா 2, பல மொழிகள் உருவாக காரணம் யாது? மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின, இதனால் பல மொழிகள் தோன்றின. வினா 3, இந்தியாவில் பேசப்படும் மொத்த மொழிகளின் எண்ணிக்கை யாது? 1300 மொழிகள் இந்தியாவில் பேசப்படுகிறது. வினா 4, இந்திய மொழி குடும்பங்களில் எத்தனை வகைகள் உள்ளன? 4 வகைகள் உள்ளன.
5 மொழி குடும்பத்தின் 4 வகைகளை கூறி விளக்குக. 1 இந்திய தேசிய மொழிகள், 2 திராவிட மொழிகள், 3 ஆசிரோ ஆசிய மொழிகள், 4 சீன தீபத்திய மொழிகள். வினாயன் 6 இந்திய நாடு மொழி குடும்பங்களின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? ச அகத்தியலிங்கம். வினாயன் 7 உலகில் குறிப்பிடத்தக்க நாகரிகங்களில் 1 இந்திய நாகரிகம். திராவிடர் பேசிய மொழி யாது? திராவிட மொழி. வினா 9 திராவிடம் என்ற சொல்லை முதல் முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆரில பட்டர். வினா 10 திராவிடர் என்ற சொல்லை உருவானது எவ்வாறு என்று விளக்கியவர்? ஹாரிஸ் பாரதியார். வினா 11 வடமொழியில் இருந்து திராவிட மொழி உருவானது என்ற கருத்து நிலவிய காலம் கிபி 18 வினா 12 வடமொழிகள் ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என முதலில் கூறியவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். வினா 13 கிபி 1816 மொழிகள் சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்ட பேராசிரியர்கள் யார் யார்? பாப் ராஸ்க் கிரீம் ஆகியோர் ஆவார். வினா 14 தென்னிந்திய மொழிகள் என்ற பெயரை சூட்டியவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். வினா 15 திராவிட மொழி குடும்பத்தில் புதியதாக சேர்க்கப்பட்ட மொழிகள் யாது? மால்தோ, தோடா, கோண்டி. வினா 16 திராவிட மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? ஹேக்கன். வினா 17 ஆரிய மொழிகளில் இருந்து முற்றிலும் திராவிட மொழி மாறுபட்டது என்ற கருத்தை கூறிய அறிஞர் யார்? ஹேக்கன், மார்க்ஸ், முல்லர், கால்டுவெல். வினா 18 கிபி 1815 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற இந்நூலை வெளியிட்டவர் யார்? கால்டுவெல். வினா 19 மொழி ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களை குறிப்பிடத்தக்க சிலரை குறிப்பிடுக. ஸ்டென்கனோ, கே வி சுப்பையா, எல் வி ராமசுவாமி, பாரோ, எமினோ, கமில் சுவாபில், ஆந்திர நவ், தாப்போ, மீனாட்சி சுந்தரம் முதலியான அறிஞர்கள் ஆவர். வினா 20 திராவிட மொழியின் பொது பண்பு யாது? திராவிட மொழியின் பொது பண்பு அடி சொற்களை கொண்டு வருவதுதான். வினா 21 திராவிட மொழி குடும்பங்கள் எத்தனை வகைப்படும்? திராவிட மொழி குடும்பங்கள் 3 வகைப்படும். அவை 1 தென் திராவிட மொழிகள், 2 திராவிட மொழிகள், 3 வட திராவிட மொழிகள். வினா 22 தென் திராவிட மொழிகள் யாது? தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா என்னும் 9 மொழிகளும் தென் திராவிட மொழிகள் ஆகும். வினா 23 நடு திராவிட மொழிகள் யாது? தெலுங்கு, கூவி, கோலமி, நாய்கி. வினா 24 பணத்தாளில் தமிழ் எண்களை அச்சிடும் நாடுகள் எது? மொரிசியஸ், இலங்கை. 25 ஒப்பியல் ஆய்வுக்கு பெரும் துணையாக இருக்கும் மொழி எந்த மொழி? தமிழ் மொழி. என்ன மாணவர்களே, காணொலியை கண்டீர்களா? இந்த காணொலியின் மூலமாக பல அரிய செய்திகளை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் இந்த பாடத்தில் இந்த காணொலியில் அடங்கிய வினாக்கள் பல கேட்கப்படும். அந்த வினாக்கள் அடங்கிய கூகுள் ஷீட் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புவேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அதில் இருக்கின்ற லிங்க் தொட்டால் அந்த கேள்வித்தாள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான், எஸ் அது மல்டிபிள் சாய்ஸ் தான் கேட்டிருக்கேன். நீங்கள் தொட்டால் போதும், எந்த விடை சரியோ அதுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு வட்டமான பகுதியில் நீங்கள் அதை தொட்டால் அது ஆன்சர் தேர்வு ஆகப்படும். எல்லா ஒரு 10 வினாக்கள் கேட்பேன். முதல்ல ஆரம்பமாக ஒரு 10 வினாக்கள் மட்டுமே நான் கேட்பேன். அந்த 10 வினாக்களும் முடித்த பிறகு 11வது வினாக்களாக சஜஷன் அல்லது ஆலோசனை என்ற ஒரு வினா கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வினாக்கு உங்களுடைய கருத்துக்களை இந்த வகுப்பு எவ்வாறு உள்ளது, பயனுள்ளதாக இருக்கிறதா அல்லது ஏதாகிலும் குறை இருக்கிறதா, அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக இந்த 11வது வினா அமையும்.
ஆனால் அது மதிப்பெண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அது பதிலளித்த உடனே நீங்கள் சப்மிட்னு ஒன்று வரும், சமர்ப்பிக்க தமிழ் இங்கிலீஷில் தான் இருக்கும். சப்மிட்னு கொடுத்த உடனே உங்கள் ஃபோனில் உடனுக்குடனே நீ சப்மிட் கொடுத்த அடுத்த நொடியே உனக்கு எத்தனை மதிப்பெண்கள் நீ பெற்றுள்ளாய் என்ற ஒரு மார்க் ஸ்கோர் உடனடியாக கிடைக்கும். மறுநாள் நான் வகுப்பில் உள்ள அனைவரும் யார் யார் எனக்கு எல்லாமே வந்துடும், என்னுடைய கூகுள் டிரைவுக்கு எல்லாமே வந்துடும். யார் யார் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, யார் யார் கிளாஸ் அட்டன் பண்ணலை, எல்லா தொகுப்பும் என்னுடைய கூகுள் டிரைவில் பதிவாகும். அந்த பதிவாகின்றதை எடுத்து நான் மறுநாள் உங்களுக்கு வகுப்பில் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் வகுப்பில் எத்தனை பேர் கலந்து கொண்டீர்கள், யார் யார் என்னென்ன மதிப்பெண்கள் எடுத்தீர்கள் என்ற அத்தனை விவரத்தையும் நான் உங்களுக்கு மறுநாள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிறேன். அதையும் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நாளில் மீண்டும் வேறொரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.